திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் ஒப்பாரும் இக்காரும் இல்ல அன்பு தலைவர் தளபதி அவர்களுடைய சீரிய முயற்சியிலே அன்றைக்கு இணையவழி மூலமாக உறுப்பினர்களை பெறுகின்ற நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தார். அந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக இன்றைக்கு துறைமுக சட்டமன்ற தொகுதியிலே இணையவழி மூலமாக கழகத்திலே தங்களை இணைத்துக் கொள்கின்ற பணியை துறைமுக சட்டப்பேரவையிலே துவக்கி வைக்கின்றோம். 15ஆம் தேதி துவக்கப்பட்ட இந்த உறுப்பினர் இணையதளம் வாயிலாக பெறுகின்ற முயற்சியில் இதுவரையில் 100,000 பேர் இணைந்துள்ளார்கள். இந்த முயற்சிக்கு கிடைத்த பலனாக கருதி எல்லோரும் நம்முடன் இணைய வழி மூலம் கழகத்தில் இணையுங்கள், தமிழகத்தை தலைநீங்களும் செய்யுங்கள் என்ற தளபதியின் கூற்றுக்கு வலு சேர்கின்ற வகையில் அலையலையாக இயக்கத்திலே இணையவழி மூலமாக இன்றைக்கு உறுப்பினர்களை சேர்க்கின்ற நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக துறைமுகத்திலே குறைந்தபட்சம் 10,000-க்கும் மேற்பட்டவர்கள் இணையவழி வாயிலாக இயக்கத்திலே தங்களை இணைத்துக் கொண்டிருந்த நிகழ்ச்சி இந்த மாதம் முழுவதும் நடைபெற இருக்கின்றது. இன்றைய தமிழகத்துடைய அரசியல் சூழ்நிலையில் மாறி வருகின்ற கட்டமைப்பதற்கேற்ப ஒரு நிலையான சிறத்தன்மையுடைய ஆட்சி, ஒரு நிலையான தலைமை, இழைக்கப்படுகின்ற அநீதிகளுக்கு குரல் கொடுக்கின்ற தலைமை, நல்லதை நிறைவேற்றி நாட்டு மக்களுடைய பொருளாதார வளர்ச்சி கல்வி வளர்ச்சியை ஊக்குவிக்கின்ற தலைமை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதியின் தலைமைதான் என்பதை உணர்ந்ததால்தான் இன்றைக்கு இவரது பெருந்தலாக குறிப்பாக தாய்மார்கள் தங்களை இந்த இயக்கத்திலே இணையவழி மூலம் இணைக்க வருகை தந்ததற்கு மனமார்ந்த பாராட்டுதலையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராக இருப்பவர்கள் ஏதோ உறுப்பினராக இன்று சேர்ந்து விட்டு செல்வதோடு இல்லாமல் அவருடைய சுக துன்பங்களிலே, அவருடைய வாழ்க்கையிலே இன்ப துன்பங்களிலே இரண்டர திராவிட முன்னேற்ற கழகம் கலந்து இருக்கும் என்ற உறுதியை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு வருகை தந்திருக்கின்ற மகளிர்கள் பல நிலையிலே குடும்பத்தை தாங்களே சார்ந்திருக்க வேண்டிய, குடும்பத்தை தாங்களே வழிநடத்துகின்ற, குடும்பத்தின் தேவைகளை தாங்களே பூர்த்தி செய்கின்ற நிலையிலே இருப்பவர்கள் இவர்களுக்கு வாழ்க்கையின் பொருளாதாரத்தை ஈடு செய்வதற்கும் வாழ்க்கையின் அன்றாட தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கும் நிச்சயமாக தொழில் தேவை. அந்த சுயதொழிலை ஈட்டுகின்ற, அந்த சுயதொழிலை உருவாக்கி தருகின்ற, அந்த சுயதொழில் செய்வதற்குண்டான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்துகின்ற கழகமாக 2021ஆம் ஆண்டு அமைய இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் இயக்கம் தலைவர் தளபதி அவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கையை இந்த நல்ல நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைக்கு இணையவழி மூலம் இயக்கத்துடைய உறுப்பினர்களை பெறுகின்ற நிகழ்ச்சி என்பது தலைவர் தளபதி அவர்களுக்கு உறுப்பினர்களை ஒருவர் முழுவதுமாக அவருடைய விவரங்களை பதிவு செய்து அந்த பதிவு அறிவாலயத்திற்கு சென்று அதன் பிறகு அதை உறுப்பினர் அட்டையை தயார் செய்வதற்குண்டான அந்த நிறுவனத்திற்கு அனுப்பி அது பெற்ற பிறகு அதை மறுபடியும் அவர்களுக்கு ஒப்படைப்பதற்கு இப்படிப்பட்ட காலதாமதங்கள் ஏற்படுவதால் இந்த உறுப்பினர் அட்டையை இணையவழி மூலமாக அன்பு தலைவர் தளபதி அவர்கள் இணைத்திருக்கின்றார். அவருடைய மதிநுட்பத்திற்கு, அவருடைய தொலைநோக்கு சிந்தனைக்கு கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகம் தலை வணங்கி அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. இந்த இனிய வேலையிலே உங்களை எல்லாம் சந்தித்ததில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களில் ஒருவராக, உங்களோடு ஒருவராக திராவிட முன்னேற்ற கழகம் பயணிக்கும் வருங்காலம் வசந்தம் பூக்கின்ற பூச்சோலையாக இருக்கும் என்பதை தெரிவித்து ஒரு மணி நேரத்திற்குள்ளாக இந்த இணையவழியிலே உறுப்பினரை பதிவு செய்கின்ற நிகழ்வு முடிவுறும். தினந்தோறும் துறைமுக சட்டமன்ற தொகுதியிலே இந்த இணையவழி மூலமாக கழகத்திலே இணைகின்ற நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறும். வருகின்ற கழக நிர்வாகிகள் இதற்கு ஏற்கனவே உறுப்பினர்கள் இருப்பவர்கள் இதில் பதிவு செய்யக்கூடாது. புதிதாக உறுப்பினர்கள் இல்லாதவர்கள்தான் இந்த இணையவழி மூலமாக தங்களுடைய உறுப்பினர்களை பதிவு செய்ய வேண்டும் என்பதை தெரிவித்து நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து வாழ்க பெரியார், வாழ்க பேரறிஞர் அண்ணா.
வாழ்க தலைவர் கலைஞர், வாழ்க அன்பு தலைவர் தளபதி, வெல்க திராவிட முன்னேற்ற கழகம். நன்றி, வணக்கம்.